இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான ஒரு தாழ்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதத்தில் மார்கழி மாதத்துடைய 8வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளைய தினம் வந்திருக்கின்ற இந்த புதன்கிழமையில் முக்கியமான ஒரு திதி இருக்குது. அந்த திதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மார்கழி மாதத்தில் வந்திருக்கின்ற நவமி திதி. ஸோ நாளைய தினம் வந்திருக்கின்ற இந்த மார்கழி மாத நவமி திதி ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு திதி என்று சொல்லப்படுது. பொதுவாக இத்தனை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த நவமி திதியில் மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த மார்கழி மாத நவமி திதியில் முக்கியமாக காலை மற்றும் மாலை வேளையில் இந்த விஷயங்கள் செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடித்து ஆணித்தனமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை செய்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் நாளை தினம் காலை மாலை என்ன செய்யணும், ஏதாவது டைமிங் இருந்ததுன்னா அது என்ன டைமிங், அதே போல் அந்த டைமிங்கில் அப்படி என்ன முறைப்படி செய்யணும், அதே போல் அப்படி செய்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. தயவு செய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் வந்து முழு தாள்களையும் தெரிஞ்சுக்க முடியும். முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் நல்ல தினம் காலை மாலை வேலையில் செய்ய முடியும். அதை செய்கிறதுனால அந்த முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம அடைய முடியும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் நாளை தினம் இந்த வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டியவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பரில் வந்து 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்க கட்டாயம் நாளை தினம் இந்த வழிபாடு வந்து செய்யணும். நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. அதே போல் மேசராசிக்காரங்க, விருச்சக ராசிக்காரங்க, இவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் நாளை தினம் நவமியில் காலை மற்றும் மாலை வேளையில் இந்த ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பாக செய்யணும். ஸோ இதை வந்து இவங்க எல்லாருமே வந்து மெயினாக செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்க எல்லோரும் மெயினாக ஏன் செய்யணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நான் சொன்னேன், இவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கட்டாயம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாருமே பண்ணால் நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் இவங்க எல்லோரும் மெயினாக பண்ணும். ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு வந்து அதில் ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. சரி வாங்க, நாளை தினம் நவமி திதியில் காலை மற்றும் மாலை வேளையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நாளை தினம் இந்த நவமியில் ராமர் வழிபாடு செய்யணும். இந்த எளிய வழிபாட்டை வந்து நாம் வந்து இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வீட்டிலையே செய்யலாம். வீட்டில் செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே ஈஸி. அதே போல் இந்த வழிபாடு மேற்கொள்ள முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். பொதுவாக நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2 முறையில் இந்த வழிபாடு செய்யலாம். ஒன்று வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது, 2வது வந்து சும்மா பூஜை மட்டும் செய்கிறது. விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க வந்து நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழுக்க வந்து உபவேசம் இருக்கணும், அதாவது உணவு உட்கொள்ளாமல் உபவேசம் இருக்கணும். முடியாதவங்க திரவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2 வகையில், ஒன்று இல்லைனா வந்து பூஜை மட்டும் செய்கிறது. காலை மாலை என இரு வேளை பூஜை வந்து நாளை தினம் கட்டாயம் செய்யணும். ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் ராமர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து அதற்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். வழிபாடு செய்பவர்கள் காலை மாலையில் சுந்தரகாண்டம் படிப்பது நல்லது. ஒருவேளை அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ ராமர் நமக அப்படிங்கிறத வந்து சொல்லி நாம் வந்து வழிபாடு செய்யலாம். அதே போல் நாம் பூஜை செய்கிற 2 நேரமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நெய் தீபம் ஏற்றணும். அதே போல் நாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நெய்வேத்தியத்துக்கு எது வேணாலும் படைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மோர், அதுக்கப்புறம் இந்த இளநீர், அதுக்கப்புறம் பானகம், இது போல் ஏதாவது படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணலாம். அதே போல் நாம் ஒவ்வொரு டைம் பூஜை செய்யும் போது ஓம் ஸ்ரீ ராமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி நாம் வந்து பூஜை செய்யணும். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாட்டை காலையில் செய்கிறதா இருந்தால் காலையில் 9 மணிக்குள்ளே செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு சாதம், பாயாசம், சக்கரை பொங்கல், நீர்மோர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பானகம், இளநீர், இதில் எது வேணாலும் படைக்கலாம். இதில் எதுவுமே உங்களால் படைக்க முடியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு தட்டில் வெல்லம், அப்படி இல்லைனா சக்கரை, அப்படி இல்லைனா வந்து கருப்பட்டி, இதில் எது வேணாலும் ஒன்றை வச்சு நெய்வேத்தியமாக வைக்கலாம்.
அதே போல் மாலையில் இந்த வழிபாடு செய்கிறதா இருந்தால் மாலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யணும். ஸோ காலையில் என்ன வழிபாடு செய்யணுமோ அதே தான் வந்து மாலையிலையும் செய்யணும், ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இரு வேலைகளில் கட்டாயம் வந்து ராமர் வழிபாடு நிச்சயமாக வீட்டில் செய்தே ஆகணும். ஸோ இதை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அதிசயம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அடித்து ஆணித்தனமாக சொல்லப்படுது. பொதுவாக நவமி திதி அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய அடிப்படையில் வரக்கூடிய 9வது நாள். இந்த நாளில் தான் வந்து ராமர் வந்து அவர் அரியணை ஏறினதாக சொல்லப்படுது. அவர் ஏறின டைமில் சில பிரச்சனைகள் இருந்தது, இருந்தாலும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடைசியாக வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்மளே ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடித்து ஆணித்தனமாக சொல்லப்படுது. பொதுவாக நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை செய்கிறதுனால தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருத்தி அடைய முடியும். அதே போல் யாருக்காவது வழக்கில் வந்து ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க நாலு தினம் நான் சொன்ன இந்த வழிபாட்டை காலை மாலை வேளையில் நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழக்கில் வந்து வெற்றி கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தொழில் நீங்கள் வந்து தொடங்கி பல வருடங்களாகியும் லாபம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நாலு தினம் இந்த வழிபாடு செய்கிறதுனால மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் விலகி உங்களோட தொழிலில் வந்து நிறைய வெற்றி காண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த நவமி தேதியில் நாலு தினம் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்மளோட பெரியவங்க வந்து அஷ்டமி நவமி இதெல்லாம் வந்து எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சில பிரச்சனைகள் தான். இருந்தாலும் நவமி திதியில் அந்த ராமரை நாம் வழிபாடு செய்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து நாலு தினம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதே போல் இந்த வழிபாடு பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு மாதத்தில் நான் சொல்லியிருப்பேன், அந்தந்த மாதத்துக்கு தகுந்தவாறு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு மாதம் வருகின்ற நவமி திதிக்கு ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்குது. இப்போ புரட்டாசியில் நவமி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நவமியில் வந்து நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கறத பற்றி நாம் பேசியிருப்போம். அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வந்திருக்கின்ற இந்த நவமிக்கு தனி ஒரு சிறப்பு இருக்குது. மார்கழி மாத நவமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லப்படுது. மற்ற மாதங்களில் வருகின்ற நவமியை காட்டிலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற நவமி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மார்கழியில் நாம் விரதம் இருந்து எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக பலன்கள் வந்து அதிகப்படியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசிலாம் நடக்கும். ஸோ இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆண்டாள் வழிபாடு செஞ்சு பெருமாளை மணந்த ஒரு முக்கியமான விஷயம் கூட நடக்கும். ஸோ இப்படி பெருமாளுக்குரிய சிறப்புகள் நிறைய இருக்கிற இந்த மார்கழி மாதத்தில் இந்த நவமி திதியில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடுனால இன்னும் ஈஸியான பலன்களை வந்து நம்ம அதிகமாக பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் நாலு தினம் மார்கழி மாத நவமி எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ தயவுசெய்து நாலு தினத்தை மிஸ் பண்ணாமல் ஈஸியான வழிபாடை செய்யுங்க. அதே போல் ராமர் வழிபாடு செய்வதற்கு ராமர் ஃபோட்டோ இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெருமாளுடைய ஃபோட்டோ வச்சு கூட வழிபாடு செய்யலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. அதே போல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. விரதம் இல்லாமல் காலை மாலை வேளையில் பூஜை செய்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வழிபாடு செஞ்சுட்டு வேலை விட்டு வந்தோடனே மூஞ்சி கை கால் கழுவிட்டு அதன் பிறகு கூட மாலை வேளையில் வழிபாடு செய்யலாம். டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காலையில் 9 மணிக்குள்ளே, அதே போல் மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே. ஸோ அதனால் டைமிங்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக தான் இருக்குது. அதே போல் ரொம்பவே பெருசாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை மட்டும் படைச்சிட்டு வழிபாடு செய்யலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நாலு தினம் இந்த வழிபாடு செய்யுங்க, அதுவும் நான் சொன்ன டைமில் செய்யுங்க, அதுவும் காலை மாலையில் 2 வேளையும் செய்யுங்க. ஸோ செய்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செய்து நாலு தினம் செய்யுங்க. எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த தாள்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக தொழிலில் வந்து வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வழக்கு ஏதாவது போட்டுட்டு அதில் வெற்றி அடையாமல் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருக்கீங்களா, அவங்களுக்கும் இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களை போல் மற்றவங்களும் பலனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்து அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பலனடைவாங்க.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.